அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ங்கிறது தேர் நாட் சோ சாஃப்ட் இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கணுன்னா குடிச்சிக்கலாம் நான் அதில் என்னென்ன என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் இப்போ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கல்யாண வீடு அங்கே போனால் வெல்கம் ட்ரிங்க்குன்னு அதான் கொடுக்குறாங்க கலர் கலராக ஒன்று கொக்கோ கோலா அல்லது செவனப்பு அல்லது ஏதோ ஒரு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க அதை குடிச்சிக்கிட்டே இல்லையும் பிள்ளைங்களெலாம் சுற்றி சுற்றி ஓட்டிட்டாலேயும் அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அது பாட்டில் போயிட்டே இருக்கும் இதில் அது என்ன ஒரு வாட்ரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்ம தாமிர பண்ணி தண்ணி தானே நடக்குது நான் கோலா காரேன் அந்த மாதிரி ஒரு வாட்ரு பியூரிஃபைடு வாட்ரு நல்லது கரெக்டு அதுக்குள்ளே என்ன ஆட் பண்ணுறான் ஒரு சின்ன பாட்டிலுக்கு வந்து ஆறு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறான் ஆறு ஸ்பூன் சுகர் அப்போ ஹை சுகர் கண்டென்ட்

அதனுடைய ஆசிட் அந்த பிஹெச் வேல்யூன்னு நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க ஒரு ரத்தத்துக்கும் இனி ஒரு திரவமாக இருக்கட்டும் அதுக்கு அமிலத்தன்மை காரத்தன்மைன்னு இருக்கு ரத்தத்தினுடைய அமிலத்தன்மை என்னன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் அது காரத்தன்மைக்கு வந்துடும் அப் டு செவன் ஆசிட் அதுக்கு மேலே போனீங்கன்னா அமிலம் ஒரு ஸ்லைட்லி ஆல்கலைன் அந்த காரத்தன்மையில் இருக்கு பிளட்டு இதான் நேச்சுரல் நமக்கு இருக்க வேண்டியது அசிடிட்டி வந்துன்னா மூச்சு பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கும் அப்போ சுகம் இல்லாமல் ஹை ஃபீவரு ஒரு நாலஞ்சு நாள் ஒன்றும் சாப்பிடல டீஹைட்ரேஷன் அப்படிலாம் இருக்கிற பேஷண்டில் இது அசிடிட்டினால் வர்ற இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே தடுறதுக்கு ரெஸ்பிரேட்டரி ரேட் கூடுது அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே பிரேக் டவுன் ஆகி லாக்டிக் ஆசிடாக போய் பிரேக் டவுன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வந்துகிட்டே இருக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அவன் கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே வைக்கிறான் இவங்க சிலர் வந்து கூல்ட்ரிங்க்ஸில் அந்த இது கொக்கோ கோலாவோட செவனப்ல நல்ல எனர்ஜி இல்லை கேஸ் இருக்கும் புஷ் வந்து அதில் தான் நல்லா இருக்கும் தம்ஸ்அப்லாம் நல்லா இருக்கும் அவன் தம்சப் போட்டு புஷ் நடுவான் என்னது கழிவு பொருள் ஒரு கார்பன் டை ஆக்சைடு வருது அதை ஒரு அப்படியே அது விளம்பரத்தில் அப்படி புஷ் வந்து அப்படியே மிதந்து போகிற மாதிரி காட்டுவான் இந்த பிள்ளைகள்லாம் பார்த்தா ஆஹா ஓஹோ என்னது நீ கழிவா வழியில் போடுற கார்பன் டை ஆக்சைடை கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே வைக்கிறான் இந்த அசிடிட்டி கார்பன் டை ஆக்சைடு சிட்ரிக் ஆசிட்டு ஹை சுகர் இந்த மூணு சாந்து பிஹெச் வேல்யூ எங்கே வருது தெரியுமா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே வந்துடுது கீழ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ங்கிற பிஹெச் வேல்யூ வந்து எனி எனி கூல் ட்ரிங்ஸ் எனி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஃபார் தட் மேட்டர் எதுவுமே த்ரீ பாயிண்ட் ஃபைவுக்கு மேலே பிஹெச் வேல்யூ உள்ள ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் கிடையாது இந்த பிஹெச் வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னா நம்ம ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிருப்போம் டாய்லெட் க்ளீனிங் லிக் இருக்குதுல்ல ஆமாம் ஹார்பின் ஆமாம் ஹார்ப்பின் அந்த பிஹெச் வேலையும் இது ஒன்று அப்போ இது உள்ள போச்சுன்னா நம்ம ஸ்டமக்கூடைய மியூக்கேஸ் மெம்பரே என்ன பாடுபடும் நீங்க ஹார்பின் அதையும் குடிக்க முடியுமா அது முடியாது அதனால தான் இதை குடிக்கிறாங்க சேர்த்து ஆசிட் ஆசிடு அசிட்டிக் நேச்சருஸ் ஜீரணம் ஆகாது ஏன் ஹை சுகர் கன்டென்ட்டு சுகர் வந்து டைஜெஷனை அப்படியே ப்ளாக் பண்ணிவிடும் அப்புறம் நீங்கள் குடிக்கிறதுமே கூல் ட்ரிங்க்ஸாக குடிங்க கூலாக குடிக்கிறீங்க அது திரும்பவும் டைஜஷனை க்ளோஸ் பண்ணிடும் நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு பிரியாணியை நல்ல வசமாக ஒரு பிடி பிடிச்சிட்டு இந்த கூல் ட்ரிங்க்ஸை சாப்பிட்டீங்கன்னா உள்ள ஜீரணமும் ஆகாது அதனால் சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் அந்த அசிடிக் நேற்ற நேச்சரை பற்றி போய் சொன்னேன் அசிடிட்டி வந்து ஈக்குவல்ஸ் டு ஹார்ட் பின் டாய்லெட் கிளீனிங் லிக்யூட் சரி அப்போ இது எதுக்கு தான் பயன்படுத்தலாம் வீட்டில் பேசின் ரொம்ப மோசமாக இருக்குது ஏதாவது வாஷ் பேசின் ரொம்ப என்ன தான் இந்த போட்டு தேய்ச்சி பார்த்தேன் ஒன்றும் ஒப்பேரல அப்படின்னா என்ன பண்ணலாம் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் ஒன்று வாங்கி நல்லா தெளித்து வச்சிடலாம் நைட்டுக்கு காலையில் நல்லா லேசாக அப்படி துடைச்சிங்கன்னா வந்துடும் அவ்வளோ அசடிக்காக இருக்குது அதனால் இந்த அசிட் அதை வேறு என்னெல்லாம் ஒன்று ஒன்றும் என்ன செய்ய போகுதுங்கிறது அடுத்தாலும் சொல்கிறேன் அடுத்த நேச்சரை தாண்டி போகிறது எப்போவுமே ஒரு கெமிக்கல் உள்ளே பாடிக்குள்ளே போனால் அது பாடி ஐடென்டிஃபை பண்ணும் இது ஒரு ஃபாரின் ஃபாரினர் உள்ளே வர்றேன்னா இப்போ வித்தியாசமாக ஒருத்தர் நடமாடுறான்னா நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் போலீஸ்காரங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆமாம் ஒரு திருடனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க ஒரு வித்தியாசமான ஆள் நடமாடுறானே யார் அவனை கொண்டா பொண்ணு விசாரிப்பாங்க நீங்கள் ஒரு கல்பரேட் இருக்கானா எங்கேருந்தாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறாங்களே அவங்க கண்ணுக்கு தான் தெரியும் அதே மாதிரி அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் பாடியில் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் ஃபாரின் மெட்டீரியல் உள்ள போகுது ஒரு கெமிக்கல் உள்ள போகுது ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சி கொண்டு வந்து அதை டீக்ரேட் பண்ணி வெளியே தள்ளிடும் அப்போ இந்த கெமிக்கல்ஸு நம்ம உள்ளே போடாமல் நேச்சுரலாக ஃபுட்டு இருந்தால் நம்ம பாட்டி தாத்தா என்ன சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபுட்டுலேயே நம்ம இருந்தோம்னா நேச்சுரல் ஃபுட் கிடைக்காமலாம் இருக்குது கிடைக்குது ஆமாம் ஒரு சோம்பேறித்தனம் அந்த விவரங்கள் தெரியாமல் இப்போ நான் கூல் ட்ரிங்க்ஸில் சொன்னேன் கெமிக்கல் நேச்சர் என்ன இருக்குது அசிடிட்டி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பிஹெச் வேலைக்கு போயிருது ஈக்குவல்ஸ் டு ஹார்பின் ஹார்பின் டாய்லெட் கிளீனிங் லிக்யூனுடைய பிஹெச் வேலைக்கு போயிருது இது உள்ளே போனதும் டிஷ்யூஸ்க்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுது அங்கங்கே டிஷ்யூஸ்க்குள்ளே அப்சர்வ் ஆகுதுல இந்த அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணணும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அல்கலி எங்கேருந்து வருது அல்கலி வந்து கால்சியம் ஃபாஸ்பேட் ஃபாஸ்பரஸ் அதெல்லாம் அல்கலி இது ரிச் எங்க இருக்கு போன்ல இருக்கு எலும்புல போன்ல இருக்கு பல்லுல இருக்கு அப்ப நேச்சர் என்ன பண்ணுது அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு கால்சியத்தை மொபைலைஸ் பண்ணுது போன்ல உள்ள கால்சியத்தை மொபைலைஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி வெளியே தள்ளுது ஓ சரி அப்போ நீங்க ரிப்பீட்டடா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற குழந்தைக்கு பல்லும் சீக்கிரம் விழுந்துரும் பல் விழுந்துரும் இல்ல அதுல ஒண்ணுமே ரெசிஸ்டன்ஸே இருக்காது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தா சொத்த பல்ல ஓ சரி 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 சொத்த பல்ல ஆயிருது அடுத்தபடியா கேல்சியம் போன் வீக் ஆயிருது நம்ம எல்லாம் மதுல ஆறு அடி ஏழு தாண்டி குதிச்சு ஓடிடுவோம் சின்ன பிள்ளைல இப்ப ஓட சொல்லுங்க பாப்போம் ஒடிஞ்சு அங்கதான் கிடப்பான் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க குடிக்கும் வீட்டுக்குள்ளேயே ஓடி விளையாடும் போது விழுந்தனாலே காய்கறிகள் ஒடிஞ்சு போதே அப்போ எலும்புலாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது எதனால் போகுதுன்னா இதுதான் இந்த அல்கலி வந்து அந்த அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப இந்த மொபைலைஸ் ஆகி வந்துடுது கேல்சியம் அயான்ஸ் ஃபாஸ்பரஸ் அயான்ஸில் மொபைலைஸ் ஆகி இந்த கே இந்த அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணி 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 போன் எல்லாம் வீக்காக போகுது அப்போ அடிக்கடி சொத்தப்பள்ளி அடிக்கடி கீழே விழுந்தோம்னா போன் டேமேஜ் ஆகிடுது இது எதனால் வருது இந்த அசிடிட்டியில் உள்ள ப்ராப்ளம் ஒன்று ரெண்டாவது நீங்க ஒரு ஃபாரின் கலரிங் ஏஜென்ட் உள்ள போகுது ஒரு கலர் இவன் கொக்கோ கலர்னா அதுக்கு ஒரு கலரு கலர் பேண்டான் அதுக்கு ஒரு கலரு தம்ஸ் அப்னா அது ஒரு கலரு இந்த கலர் எங்கேயாவது மாறுமா மாறாது அது மாறாது நீங்க ஆறு மாசம் வெயில்ல போடுறீங்க அந்த பாட்டில் மாறுமா மாறாது மாறாது அப்ப என்ன இட்ஸ் எ பவர்ஃபுல் கலரிங் ஏஜென்ட் கொக்கோ கோலா கலர் நீங்க ஆறு மாசம் வெயில் நடக்கட்டும் ஆமா ஃப்ளேவர் மாறுமா மாறாது அதே ஸ்மெல் இருக்கும் அப்போ அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இட்ஸ் அ பவர்ஃபுல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் நீங்கள் மாற்ற முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்லி ஸ்ட்ராங் கெமிக்கல் அப்படி இருந்தால் தான் மாற்ற முடியாமல் இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறமும் அப்போ இந்த ஸ்ட்ராங் கெமிக்கல் உள்ளே போகும்போது இம்யூன் சிஸ்டம் நான் சொன்னேன்ல ஒரு ஃபாரின் மெட்டீரியல் வந்து நான் உள்ளே போய் அட்டாச் பண்ணி அதை அட்டாச் பண்ணிகிட்டே அது போய் போய் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இம்யூன் சிஸ்டத்துக்கு வேலை என்ன இப்போ கொரோனா பீரியடு இனி மழை காலம் இன்ஃபெக்ஷன் பீரியடு இந்த டைம்லாம் ஆன்டிபாடி ரெடியாக இருக்கணும் ஆமாம் உள்ள ஒரு ஃபாரின் மெட்டீரியல் ஃபாரின் ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ வருதுன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடி ரெடியாக இருக்கணும் ம் இங்கேருந்து தான் ஊற்றிக்கிட்டே இருக்கானே அது கலரிங் ஏஜென்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் வெளியே தள்ளுறதுலேயே அந்த சிஸ்டம் அங்கே போயிருது இப்போ நீங்கள் உள்நாட்டில் ஒரு பிரச்சனைனா பார்டர் ஃபோர்ஸிங் கொண்டுருவாங்க ஆமாம் பார்டர் போர்ஸ்னா இங்கே மூவ் ஆகிடுனா எதிரி அங்கே தா அங்கே தாக்கிடும் அங்கே தாக்கிடும் ஆமாம் அப்போ எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அங்கே வந்து நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் போய் ஆகணும் ப்ராப்ளம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த கலரிங் ஏஜென்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் உள்ளே போட்டு 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 தள்ளி தள்ளி டிஃபென்ஸ் சோழி முடிஞ்சு போகும் அப்போ உங்களுக்கு ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி ஒன்றுமே இருக்காது குழந்தைகளுக்கு சில குழந்தைகளே என்ன டாக்டர் நான் மாதத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை சளி பிடிக்கு சரி அவன் என்னம்மா குடிப்பான் அவன் தம்ஸ்அப் தான் வாங்கி வச்சு குடிப்பான் ரெண்டு ரெண்டு லிட்டர் நான் வாங்கி வச்சிருந்தேன்ல ஸ்கூலேருந்து ஓடிடுவான் குடிச்சுட்டா எம்பாட்டை விளையாட்டு விளாட போயிடுவோம் வேறு கலர் மாற்றி கேட்டோன்னா இன்னொரு கலர் வாங்கி கொடுப்பேன் இதுதான் வேற அப்போ இது இது இதுதான் பேசிக் ரீசன் இந்த கலரிங் ஏஜென்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்னால இம்யூனிட்டி அவ்வளோ ஆன்டிபயோட்டிக்கும் போட்டு போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு எதை போட்டாலும் கேட்காது இப்போ ஒரு ஆளை நீங்கள் அடித்து தூக்கிட்டு போனோம் அப்படின்னா ஓங்கி ஒரு அற அரைஞ்சா கறங்கி விழுந்துருவான் மூத்தவில் அந்த இடத்த விட்டு தூக்கி தூரம் கொண்டு போனோம்ல அதுக்கு நாலு வரும் வேணும்ல நம்ம ஆட்களில் இல்லைன்னா அங்கே தான் கிடப்பான் அதே மாதிரி ஒரு ஆன்ட்டிபாய்டிக் வந்து ஓங்கி ஒரு அறை அரிஞ்சால் ஒரு அது அப்படி தள்ளாடி வரும் ஆன்ட்டிபாயோட்டிக்கில் அந்த பேக்டீரியா பிடிச்சி கொண்டு போய் அந்த எங்க அந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் போய் போட்டு உடைச்சி அந்த கழிவுப் பொருளெலாம் வெளியேற்றணும்ல அதுக்கு இல்லை அதுக்கு என்னது ஆன்டிபாய்டிஸ் இல்லை அப்போ இந்த இது போய் உங்கள் அசிடிட்டியினால் போனை வீக் ஆக்குது இது போகுது உங்களுக்கு இம்யூனி இம்யூனிட்டி போயிருது சூப்பராக இம்யூனிட்டி போயிருது அப்போ இதெல்லாம் போன பிறகு அப்போ நோய் எதிர்ப்பு போச்சு பாடியினுடைய இம்யூனிட்டி போச்சு ரிப்பீட்டடாக குடிக்க குடிக்க டைஜன் என்ன ஆகுது நீ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது கூலாக குடிக்கிறீங்க ஆமாம் இப்போ ஒரு ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கணும் அப்படி வேக வைக்கிற மாதிரி தானே நம்ம உணவுப் பொருளை உள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ளே வச்சுட்டோம்னா ஒரு உலக்கி வைக்கிற மாதிரி ஓ சரி இமா அரிசியை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி 1க்கு ரெண்டு தண்ணியை ஊத்தி மூடி வச்சுட்டேன்னா 3 அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரைசா வந்துடும் அதே மாதிரி சமையல் ஆன பொருளை நீங்க உள்ள போடிங்கனா என்சைம்ஸ் இங்கேயே salivary amylaseங்கற ஒரு என்சைம் அங்க கார்போஹைட்ரேட்ல ஆக்ட் பண்ணுது இங்கேயே நீங்க அரிசியை போட்டு சவச்சிட்டே இருந்தீனா இனிப்பு வரும் ஆமா அப்ப ஸ்டார்ச் கன்வெர்ட்டட் டு குளுக்கோஸ் அந்த சலைவாவில் உள்ள உள்ள amylase ஆக்ட் பண்ணி குளுக்கோஸா மாறுது அது உள்ள திரும்ப உள்ள போய் அப்சர்வ் ஆகி சிஸ்டத்துக்குள்ள போயிட்டே இருக்குது அப்ப இந்த வேலை எல்லாம் சாப்பிட்ட பிறகுமே கொஞ்சம் போல தான் தண்ணி ஊற்றணும் நீங்க அரைப்படி அரிசி வேகணும்னா ஒரு படி தண்ணி ஊற்றணும் அரைப்படிக்கு நாலு படியா தண்ணி ஊற்றுவாங்க அது பொங்க முடியாது அது ஒண்ணுக்காக போகும் அதே மாதிரி தான் நீங்க சாப்பிட்டாலுமே சிப்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு வார்ம் வாட்டர் சிப்ஸ் ஆஃப் வாட்டர் கொஞ்சம் போல வெண்ணி அப்படி சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டிங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்படியே திரும்ப ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும் திரும்ப ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிக்கலாம் சிலர் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வயிற்றுக்கு தண்ணி அடைப்பாங்க தவறு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அது சரியாக வேலை செய்யாது நான் படிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு கேஸு அப்போ வந்து இந்த ஐபிஎல் கிரிக்கெட் நடந்துட்டு இருந்து அந்த பசங்க உட்காந்தே குடிப்பான் உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றி ஊற்றி குடிச்சுட்டு அதே உட்காந்து டிவி முன்னாலே உட்காந்துருப்பான் முந்நூற்றம்பது நானூற்றம்பது சுகரு ஏஜ் என்ன பதினஞ்சு பதினாறு அப்போ இந்த சுகர்னால வர்ற பிரச்சனை சுகர் லோடு கொடுக்கறதுனால வர்றது அதனால் கூல் ட்ரிங்க்ஸுங்கிறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸுங்கிற பேர் தான் சாப்பிட்டே தவிர தேர் நாட் ரியலி ட்ரிங்க்ஸ் வெரி ஹார்ட் டு ஹார்ட் டு தி சிஸ்டம் அதனால் கவனமாக தான் இருக்கணும் ஆமாம் கூல்ட்ரிங்க்ஸுங்கிறது குடிக்காதீங்க சரி ஆல்டர்னேட்டிவ் என்ன சின்ன பிள்ளைகள் கேட்குதா நாங்கள் என்ன பண்ணுறது லைம் ஜூஸ் கொடுங்க நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுங்க அது ப்ரிசர்வ் பண்ணாலுமே கெட்டு போகாது நீங்கள் அதை ஜீரா பண்ணி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கூல் அந்த ஓடி வந்ததும் நீங்க நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூக்கி போட்டு தண்ணி விட்டு நீங்கள் கரைச்சி கொடுத்துருங்க குழந்தைக்கு அல்லது மேங்கோ பல்ப்பு அது நீங்கள் மேங்கோ சீசனில் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆரஞ்சு ரெண்டு ஆரஞ்சு வாங்கி பிடிச்சி கொடுங்க ஏம்மா இது எனக்கு இப்படி இருக்கம்மா நீங்கள் அந்த பிள்ளை நம்ப மாட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க பல் விழுந்துருதுல்ல இந்த விழுந்த பல்ல எடுத்து ஒரு பாட்டில் ஜூஸ் இருக்கு இல்லையா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதுக்குள்ள நீங்க போட்டு வைங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு அந்த பல்லு எடுத்து கையில் கொடுங்க நச்சு பார்க்கட்டும் பிஞ்சு போகும் ஓ ஓ ரப்பர் மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் உள்ள கால்சியம்லாம் மொபைலைஸ் ஆகி உள்ளே ஓடிருது அசிடிக் நேச்சர்னால கால்சியம் மொபைலைஸ் ஆகிருது மெக்னீசியம் மொபைலைஸ் ஆகிருது ரப்பர் மாதிரி ஆயிடும் அப்படி ப காட்டினீங்கன்னால் ப்ரூவ் பண்ணும் பிள்ளைகளுக்கு நம்பும் ஓஹோ இவ்வளவு பிரச்சனை நடக்குதா வேண்டாம் சாமி நான் குடிக்க மாட்டேன் சில பிள்ளைகள் முரண்டு பிடிக்கும் அதுகளுக்கு நீங்க வந்து என்ன வேணுங்கிறத நீங்க ஃப்ரூட் ஜூஸா கொடுத்துடலாம் ஃப்ரூட்ஸ் வீட்டுல ஏதாவது பலகாரங்கள் செய்து வச்சு நம்மளும் அப்படிதானே வளர்த்தாங்க அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும் கூல் ட்ரிங்க்ஸ் இட்ஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் அதனால பாத்துங்க கதிரலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை தேர்வு செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க